கேம் விளாட்றதே ஃப்ரீயாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை போக வைக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? ஒரு த்ரில்லிங் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அண்ட் அந்த கேம் நம்ம பிடிச்ச விளாடணும். ஓகேங்களா? நம்ம மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இதனால தான் வந்து வீடியோ கேம்ஸ்லாம் ரொம்ப ஹிட்டாக இருந்தது. இதில் டைம்னு ஒன்று கொண்டு வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, விளாட்றவங்களுக்கு ஹார்ட் பீட் எகிர ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் வந்து பதட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராக்டிக்கலாக இன்னும் நிறையா பல பிரச்சனைகள் சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு. குறிப்பாக இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளாடி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து இருக்கவங்கள நிறைய பேர் பார்த்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்குள்ளே நம்ம காலி பண்ணணும், அவர் நம்மளை கொள்றதுக்குள்ளே நம்ம அவரை கொண்டுணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நம்மளையே தெரியாமல் நமக்கு நிறையா பதட்டத்தை உருவாக்குது. ஓகேங்களா? நிறையா ஒரு எப்படி சொல்ல, ஒரு டைம் பவுண்ட் இருக்கிறதுனால வந்து நமக்கு ஒரு ஹார்ட் பீட் எகிற அளவுக்கு ஒரு பதட்டத்தை உண்டாக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக ஜாலியாக கேம் விளாடி எவ்வளோ நாளாச்சு. ஸோ அந்த மாதிரி கேம் டைப்பில், ஒரு ரிலாக்ஸான ஒரு கேம் டைப்பில் நம்ம எத்தனை வாட்டி அவுட் ஆன மாதிரியும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜிலேருந்து வந்து விளாட்றதுன்றது வந்து ஒரு தனி சுகம்தான். இது மோஸ்ட்லி வந்து பிசி கேமில், ஆன்லைனில் இல்லாமல் பிசி கேமில் வந்து நிறையா இது கிடச்சிருந்தது. எப்போ இந்த ஆன்லைன் ஒன்று வந்துச்சோ, இந்த பதட்டமும் டைமும் ஒரு டைம் கன்ஸ்டன்ட்குள்ளே அவங்க நம்மளை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம அவங்களை அடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிளேயர் டு பிளேயர் கேம் இல்லாமல் ரோல் பிளே கேம், அதுவும் ஸ்டோரி மோடில் ஒரு சூப்பரான ஒரு கேம் தான் இந்த கேம். ஓகேங்களா? ஸோ இந்த கேமில் மெயினாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஹெல்த் இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து போராடலாம். ஒன்ஸ் நீங்கள் அவுட் ஆனதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் விட்டீங்களோ ரெக்கவர் ஆகி நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேருந்து விளாட்லாம். இதில் வந்து திங்க் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உள்ள தடத்தடத்தை தானே அடிச்சுட்டு போயிட்டு சொல்கிறது போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் இருக்காது. திங்க் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு ஹிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு விளாட்ற மாதிரி இருக்கும். நேராக போனோம், ஒரு ஸ்டேஜ் இருந்தது, அதில் இருக்கிற ஆளை காலி பண்ணால் அடுத்த ஸ்டேஜ் வந்துடும், அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் ஒரு சின்ன சின்ன முடிச்சுகள் இருக்கும். அந்த முடிச்சுகள்லாம் ஒன்றுனா நீங்கள் அவுத்து. ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டேஜை முடிக்கிறதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு, நீங்கள் ஒரே ஒரு லூப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கூட உங்களால் அந்த ஸ்டேஜை முடிக்க முடியாது. உங்களுக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் டெவலப் பண்ணணும், நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளாடலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஞாபக சக்தி டிப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஒன்று இன்டர்லிங்க் பண்ணி பார்க்குற யோசனைகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணி வளர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பதட்டம் இருக்காது. ஸோ அதான் ரொம்ப ஒரு டைம் கன்சர்ன்குள்ளே நீங்கள் முடிக்கணும் போகணும் அந்த பதட்டம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும், பிகாஸ் நீங்கள் அவுட் ஆனால் போச்சு அப்படி கிடையாது. ஸோ அவுட் ஆனால் நீங்கள் எந்த ஸ்டேஜில் விட்டீங்களோ அந்த ஸ்டேஜ்லேருந்து. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு டேஸில் விளாண்ட கேம்ஸுடைய ரிப்ளிகண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கேமை கேமாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதிலேயே நிறையா இந்த ஸ்டோரி மோட்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான லெவல்ஸ் இருக்கும். ஒரு லாங்கான ஸ்டோரியாக இருக்கும். இதில் வர நிறையா இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு நம்ம அர்த்தம் தெரியலனா கூட நம்ம டிக்ஷனரியில் போய் தேடலாம். பிகாஸ் சில க்ளூஸ்லாம் நம்ம தேடும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டுக்கான அர்த்தம் தெரிஞ்சால் தான் அந்த க்ளூவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸை செலக்ட் பண்ணி விளாட்ற மெம்பர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் தமிழில் இந்த கேமை ஃபஸ்ட்டு நாம் தான் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ அதனால் சொல்கிறேன், பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி கேம்ஸை நீங்கள் விளாட விட்டிங்கன்னா அவங்களுக்கு ரீட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இருக்க பசங்க நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, ரீடிங் ஹேபிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ கேமில் இந்த மாதிரி வரும்போது நிறைய ரீடிங் ஹேபிட்டு அதிகமாகும், நிறைய புது புது வார்த்தைக்கான அர்த்தங்கள் புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறோம், உடனே அந்த வேலை முடியணும்னு அப்படின்ற ஒரு மன நிலை இருக்குல்ல, ஸோ அது மாறும். ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போன வேலையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற லாஜிக்கலான சில விஷயங்கள்லாம் வந்து இந்த கேம் விளாடும்போது கற்றுக்கலாம். அண்ட் ஆல்சோ வெப்பன் செலெக்ஷன் முதற்கொண்டு நம்ம, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ அந்த வெப்பனில் எவ்வளோ ஒரு டிஃபென்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து ஒரு அஃபென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள் இதில் வந்து அவங்க பசங்க லேர்ன் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி பசங்க, நீங்களுமே நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த கேமை நான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கெல்லாம் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் ஒரு நாடோடி இருக்கார். அவர் வந்து ஒரு வில்லேஜில் போகிறாரு. அங்கே போய் ஒரு வேலை கேட்கும்போது அவருக்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்க.
ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு எலிகள் தொல்லை அதிகமாக இருக்குது. அந்த எலிகள்லாம் வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. ஸோ அந்த நேரம் திடீர்னு பார்த்தோன்னா அந்த ஊருக்கு வந்து ஒரு ரத்த காட்டேரி வந்துடுது. ஸோ அந்த ரத்த காட்டேரிக்கிட்ட போயிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு போர் செய்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ரத்த காட்டேரி கடித்து அவரும் ரத்த காட்டேரி ஆயிடுது. இதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என்ன ஆகுதுன்றது தான் இந்த ஸ்டோரியோட கதை. ஓகேங்களா, சாரி கேமோட கதை. இப்போ கேமில் அந்த ரத்த காட்டேரி கடித்து ரத்த காட்டேரியாக மாறின அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கேம் சூடு பிடிக்கும். ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு பதட்டம் இல்லாத ஒரு கேமை சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கேமை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்கான கேமு. ஒரு கேம் நம்ம விளாட்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலாக்ஸேஷனுக்கோசம் தான் விளாட்றோம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்டான கேம் தான் இது. பட் சிலர் வந்து இதில் வர இங்கிலீஷ் டயலாக்ஸ்லாம் வந்து போர் அடிக்குதுன்னு நினைப்பாங்க. பட் அதுதான் வந்து கேமுடைய சுவாரஸ்யத்தை இன்னும் கொஞ்சம் மேலே கூட்டிகிட்டு போகுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கேம்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் விளாடும்போது நீங்கள் எது எதிர்பார்த்து கேம் விளாடுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து எல்லாருமே விளாட முடியாது, நிறைய டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தமாரி கேம்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்ன லெவலில் இருக்க கேம்ஸ் தான். நான் இது வந்து ஒரு 600 MB வந்து தான் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சின்ன கேம், பட் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வளர அளவுக்கு இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகே மக்களே, இந்த கேமுடைய ப்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாக்த்ரூவில் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தால் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஸோ இந்த கேமுடைய நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை ஹெட்டிங் டைட்டிலில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Thank you.
Thank you.